கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கொல்கத்தாவில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். பணியில் இருக்கும் பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கோரியும் கழிப்பிடம் தங்குமிடம் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுக்க வலியுறுத்தி கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் செய்தார்கள். காலை 7:30 முதல் 8:30 வரை கண்டனத்தை பதிவு செய்யும் விதமாக புறநோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதை தவிர்த்தனர். மருத்துவர்கள் டீன் அலுவலகம் முன்பாக 1-2 கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் மருத்துவமனைக்கு வந்த புறநோயாளிகள் மட்டுமல்லாமல் உள் நோயாளிகளும் மருத்துவ சேவைக்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. மருத்துவர்கள் தங்களின் போராட்டத்திற்கான கண்டனத்தை பதிவு செய்த பின் 2 மணி நேரம் தாமதமாக சென்று பணியில் சேர்ந்தனர். ஏனென்றால் உயிர்காக்கும் சேவையில் இருக்கும் மருத்துவர்களாகிய தங்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என தெரிவித்தனர். எனினும் தங்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த போராட்டம் நடைபெற்றது என்று கூறி மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே பேரணியாக சென்றனர். இதுவும் கிடையாது, நடந்தது தான். அந்த பெண் மருத்துவருக்கு யார் பதில் சொல்ல முடியும்? ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டி மருத்துவர்களுக்காக நம்ம பெரிய நம்ம லக்ஸூரியாக ஏசி ஹால் ஏசி கேண்டீன் அப்படியெல்லாம் கேட்கல. உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியாக ஒரு அட்மாஸ்பியர் கேட்குறோம், ஒரு கேண்டீன் கேட்குறோம், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஒரு இடம் கேட்குறோம். இது கூட நிர்வாகத்தினால் செய்து தரப்படவில்லை, இதுவரை செய்து தரப்படவில்லை. இதுதான் ஒரு வேதனையான விஷயம். இதையும் கல்கத்தாவில் நடந்த அந்த இன்சிடென்ட் சேர்த்து தான் இன்னைக்கு தர்ணா போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்குது.